Hi friends, welcome to our Colorbooks channel. இந்தியாவில் கொரோனா வைரஸ் கேஸஸும் டெத் ரேட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனாலும் அத்தியாவசியத்துக்கு மட்டும் வெளியே போங்க. வெளியே போகும்போது டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க. சோஷியல் டிஸ்டன்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சைனா கண்டுபிடிச்ச கொரோனா வைரஸ், பேர்ட் ஃப்ளூ இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போது சைனா கண்டுபிடிச்சிருக்க ஒரு அற்புதமான செயற்கை சூரியனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சைனா அப்படின்னு இப்போலாம் சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கொரோனா வைரஸ் தான். ஆனால் முன்னாடிலாம் சைனானா அவங்க செய்கிற விதவிதமான அழகழகான பொருட்களும் அதை குறைவான விலையில் விற்கிறதும் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த பொருள் எவ்வளோ நாள் நீடிக்கும்ன்றதெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான். ஆனால் அவங்களோட திங்கிங் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வரிசையில் இப்போது சைனா உருவாக்கியிருக்க HL-2M Tokamak அப்படின்னு சொல்கிற செயற்கை சூரியன் உண்மையிலேயே சாதனை படைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த செயற்கை சூரியனை உருவாக்க சைனா பல வருஷமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த செயற்கை சூரியனோட யூஸ் என்ன, அதை எதுக்கு உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லாருமே சின்ன வயசுல சயின்ஸ்ல நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் பத்தி படிச்சிருப்போம். அதாவது அணுக்கரு பிளவு, அணுக்கரு சேர்ப்பு. இப்போ நம்மளோட நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ப்ராசஸ் தான் அணுக்கரு பிளவு. அதாவது யுரேனியம் அல்லது புளூட்டோனியமை நியூட்ரான் கூட தாக்கி சின்ன குறைவான எடை கொண்ட அணுக்கருக்களாக பிரிப்பாங்க. இப்படி பிரிக்கும்போது அதுலேருந்து அதிக அளவான எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து வெளியேற கதிர்வீச்சு ரொம்பவே ஆபத்தானதுன்னு பல ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த அணுக்கரு பிளவுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ப்ராசஸ் தான் அணுக்கரு சேர்ப்பு, அதாவது நியூக்ளியோ ஃபியூஷன். இதில் குறைவான எடை கொண்ட அணுக்கருக்களை ஒன்று சேர்த்து ஒரு முழுமையான அணுக்களாக மாற்றுவாங்க. இப்படி மாற்றும்போது அணுக்கரு பிளவு அப்போ ஏற்பட்ட ஆற்றலை விட 100 மடங்கு அதிகமான ஆற்றல் அணுக்கரு சேர்ப்பப்போ நமக்கு கிடைக்கும். இதுலேருந்து வெளியே ஆபத்தான கதிர்வீச்சுகள் ரொம்பவே குறைவா இருக்கும். அணு கழிவுகள் கூட இதுல ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த அணுக்கரு சேர்ப்பு முறையில தான் நம்ம சூரியனும் இயங்குது. எப்படின்னு பார்த்தா 620 மில்லியன் மெட்ரிக் டன் அளவு ஹைட்ரஜனை இணைச்சு 606 மில்லியன் மெட்ரிக் டன் அளவு ஹீலியத்தையும் நமக்கு தேவையான ஹீட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு க்வெஸ்டின் வரும், ஏன் இன்னும் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல எல்லாம் அணுக்கரு சேர்ப்பு முறையை பயன்படுத்தாம அணுக்கரு பிளவை உபயோகப்படுத்துறாங்க? ஏன்னா இதுக்கு கொடுக்க வேண்டிய இன்புட் எனர்ஜி ரொம்பவே அதிகம். தொடர்ந்து அதே அளவு எனர்ஜி கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம். விஞ்ஞானிகள் இதுக்காக ஆபத்து குறைவான அணுக்களை உருவாக்குறதுக்கு பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில சைனாக்கு பக்கத்துல HL-2M Tokamak அப்படின்னு சொல்ற அணுக்கரு உழைய சைனா நேஷனல் நியூக்ளியர் கார்பரேஷன் அமைச்சாங்க. இந்த HL-2M Tokamak ரிலேட்டடான ரிசர்ச்ல பல வருஷமா 300க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்டும் இன்ஜினியர்ஸும் இன்வால்வ் ஆயிட்டு வராங்க. 2019ல இந்த பவர் பிளான்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தப்போ அணுக்கரு சேர்ப்பு மூலமா அங்க 150 மில்லியன் டிகிரிக்கும் மேல வெப்பநிலை உருவாகியிருக்கு. ஆனா அது குறிப்பிட்ட வினாடிகளுக்கு மட்டும்தான் தாக்கு பிடிச்சிருக்கு. அப்போ சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டப்போ அவங்களோட கோல் அதிக வெப்பத்தை அதிக நேரம் தாக்கு பிடிக்க வைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசண்டா இந்த HL-2M Tokamak பவர் பிளான்ட்ல 120 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வர வெப்பநிலை உருவாகி அது 101 வினாடிகள் வரை நீடிச்சிருக்கு. அதே மாதிரி 160 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உருவாகி 20 வினாடிகள் வரை நீடிச்சு புதிய சாதனை படைச்சிருக்கு. இன்னைக்கு இந்த செயற்கை சூரியன் பத்தின நியூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு கலர்புக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.